தேவிகுப்பம் தாலுகா அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட வளங்கள் அலுவலர் சுமதி தலைமை தாங்கினார். தாசில்தார் டி கலைவாணி முன்னிலை வகித்தார். தலைமையிடத்து துணை தாசில்தார் வடிவேலு வரவேற்றார். வட்ட வளங்கள் அலுவலர் ஜனனி உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வேர்க்கடலை பறிக்கும் எந்திரம் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்க வேண்டும். தாமநேரியில் ஒரு மதகு பழுதாகியிருப்பதால் நீர் வீணாகிறது. தேங்காய் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். அவர்களை பாதுகாக்க தென்னங்கள் இருக்க அனுமதி வேண்டும். உடல்நிலை பாதிக்கப்பட்ட கால்நடைகளை மருத்துவமனைக்கு வெகு தூரம் அழைத்து செல்ல வேண்டிய உள்ளது. இதனால் இப்பகுதியில் பகுதி நேர கால்நடை மருத்துவமனை ஏற்படுத்த வேண்டும். தரமற்ற தடுப்பணைகள் மலையில் அழைத்து செல்லப்பட்டன. சுய உதவி குழுக்கள் மூலம் கால்நடைகளுக்கான காப்பீடுகளை வழங்க அரசு வகை செய்ய வேண்டும். சந்தை மேம்பாட்டுக்கு இடம் வழங்க வேண்டும். உழவர் சந்தை ஏற்படுத்த வேண்டும். கும்மங்குப்பம் தேவரிசி குப்பம் பகுதியில் பகுதி நேர ரேஷன் கடைகள் திறக்க வேண்டும். வயல்களில் புகுந்து தொல்லை தரும் குரங்குகளை பிடிக்க வனத்துறையினர் ஏற்பாடு செய்ய வேண்டும். இவ்வாறு விவசாயிகள் பேசினர்.